குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைப்பாளர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து அவர் ரொம்ப பாராட்டினாங்க. நல்ல வேலை வேற ஒரு ஊருக்கு தெலுங்கு தேசமான திருப்பதி கோயிலுக்கு போய் கொடுக்கறதை தவிர்த்து அவர் வந்து நல்ல வேலை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொடுத்தாரு அப்படின்றது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. உண்மையாகவே நமது தேவாய்யா அவர்களை பாராட்டத்தான் வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணம் நமது தமிழகத்தை சார்ந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு, அதை சார்ந்த பக்தர்களுக்கு, அங்கே நடக்கக்கூடிய நற்காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்றத கேட்கும்போது உண்மையாகவே மகிழ்ச்சியாக உள்ளது. அவரை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஆனால் அதை கடந்த நிலையில் நம்ம உண்மையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள், பெரிய நபர்கள் ஒரு சில வேலைகளை செய்யும்போது அது பல நபர்களை வந்து ஈர்க்கும். ஈர்க்கும்போது அதே விஷயத்தை வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும்னு தோணும். ஆனால் பண்ணணும்னு தோணும்போது சில பல விஷயங்களை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியதாக உள்ளது. ஸோ ஒரு கோவிலுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையான மனிதர்களுக்கோ பணம் கொடுப்பது தவறா அப்படின்னு கேட்டால் தவறு கிடையாது. தேவைப்படும் இடத்தில், தேவைப்படும் நபர்களுக்கு, இல்லை தேவைப்படும் இடங்களுக்கு நாம் பணத்தை நிச்சயமாக கொடுக்கலாம். அதில் எந்தவித தவறும் கிடையாது. இப்போ ஐயா தேவா அவர்கள் கொடுத்த அந்த பணம் கூட வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட தேவைகளுக்கோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களோட தேவைகளுக்கோ, இல்லை வேறு ஏதாவது நிர்வாக செலவுகளுக்கோ நிச்சயமாக பயன்படுத்தப்படும். ஆனால் அவர் கொடுத்த அந்த பணம் என்பது முருகனுக்கு எந்த விதத்துலையாவது பயன்படுமான்னு பார்த்தா நிச்சயமாக வந்து அது பயன்படாது. ஏன்னா இறைவன்கிட்ட வந்து நம்ம போய் இறைவனுக்கு பால் படைக்கிறோம், பழம் படைக்கிறோம், ஊதுபத்தி கொடுக்குறோம், இறைவனுக்கு போய் இன்னும் என்னென்னலாமோ கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இறைவன்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது வாங்கிறதுக்காக போகிறோமா, இல்லை இறைவனுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம போகிறோமா? இறைவனுக்கு கொடுப்பதற்கு உண்டான தகுதி மனிதர்கள் யாருக்குமே கிடையாது. இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அளவு கடந்த பக்தியும் அளவு கடந்த அன்பும் மட்டும்தான் வந்து இறைவனுக்கு நாம் கொடுக்க முடியுமே தவிர, இறைவனுக்கு பணமோ பொருளோ புகழோ எதுவுமே இறைவனுக்கு வந்து செட் ஆகாது. அப்படியே கொடுத்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது அப்போ இறைவன் எதை விரும்புகிறான் என்றால், உண்மையாகவே வந்து இறைவன், அதாவது அகத்தியர் இதை என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனை மட்டும் வந்து விட்டதென்றால் இவன் இறைவனை தேடி போக தேவையில்லை, இறைவன் இவனை தேடி ஓடி வந்து விடுவார்ன்றாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, பணம் பொருள் இறை நம்பிக்கை இதையெல்லாம் கடந்து இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்ற நோக்கத்தோடு ஒரு தனி மனிதனுக்கோ இல்லை தேவைப்படக்கூடிய உயிருக்கோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்ம சிந்தனை, தான தர்ம செயல்கள் உங்களை பாதுகாத்து நிற்கும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எந்த கடவுளும் எனக்கு வந்து இப்போ வாழைப்பழம் கொடு, ஊதுபத்தி கொடு, நெய் கொடு அப்படின்லாம் கேட்குறதில்ல. அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு பற்ற வைக்கிறதுக்காகவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தை கிளீன் பண்ணுறதுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, அது அவசியமான ஒன்று அங்கே, அவ்வளோதான். ஆனால் இறைவன் அதை கடந்த நிலையில் இருக்கிறான். இறைவன் என்பவனே ஜோதி வடிவாக ஒளி ரூபமாக இருக்கிறான். ஜோதி வடிவத்தில் ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரே வழி, இறைவனின் அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரே வழி, இறைவனின் அருளாசிகளை பெறக்கூடிய ஒரே வழி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மை சார்ந்த உயிர்களிடத்தில், நம்மை சார்ந்த மனிதர்களிடத்தில், அனைத்து உயிர்களிடத்திலும், மனிதனை கடந்த அனைத்து உயிர்களிடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு காட்டக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த பூமியில் பிறந்ததே, இந்த பூமியில் நம்ம ஜனனம் எடுத்ததற்குண்டான காரணமே இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து நம்ம சிக்கி தவிச்சு இன்னும் எக்ஸிட் ஆகாமல் இருக்கிறதுக்குண்டான மாபெரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பை இன்னும் மனிதன் கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய அந்த அநேகனாகியவனும் ஏகனாகியவனும் எப்படி இருக்கிறான் என்றான், அன்பின் ஸ்வரூபமாக இருக்கிறான். ஸோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது பால் பழம் மற்ற பொருள் வாங்கிட்டு போகிறீங்களோ இல்லையோ, போகிற வழியில் ஒரு குரங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, இல்லை முடியாத குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுங்க, இல்லை அவர்களுக்கு தேவையான சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை அவர்களுக்கு தேவையான பணத்தை 1 ரூபாயோ 2 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ 20 ரூபாயோ என்ன முடியுமோ அதை தேவைப்படுபவர்களுக்கு கொடுங்கள். இதை நன்றாக மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ எல்லா மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் இறை அருளை பெறுவதற்காக. என்ன அன்பு? அன்பு ஒன்றுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அன்பை கற்றுக்கொண்டால்தான் இந்த ஆன்மா என்பது ஆன்ம பலம் அதிகமாக பெறும். தவம் என்பது அவசியம்தான். தவத்திற்கு முன்னால் நிலையில் இருப்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அன்பு, அன்பு, அன்பு. இதை கருணைன்றார் வள்ளலார் சிவானந்த பரமஹம்சர், அது ஜீவகாருண்யம் அப்படிங்கிறார். ஜீவகாருண்யம்னு என்ன, எல்லா ஜீவன்களிடமும்
நாம் கருணையோடு கருணையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். ஸோ இறைவனுக்கு எதையும் நம்ம கொடுக்க முடியாது, இறைவன்கிட்ட நம்ம எதாவது வாங்குறதுக்கு தான் போகிறோம். அப்போ இறைவன்கிட்ட வாங்கணும்னு ஒரு 100,000 பேர் போனாலும் இறைவன் யாரை நோட் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்காமையே கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவன் அன்பின் ஸ்வரூபமாக இருக்கிறானோ எல்லா உயிர்களிடத்திலும் எவன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக அன்பை காட்ட கற்றுக்கொள்கிறானோ அவன் வந்து இறைவன்கிட்ட போய் எதுவும் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இறைவனே கொண்டு இவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவார், எல்லாத்தையும். பணம், பேர், புகழ், வசதி, அதை கடந்த நிலையில் ஆற்றல், சக்தி, மோட்சம், முக்தி அனைத்தும் எவன் ஒருவன் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறானோ அவனுக்கு மட்டுமே நடக்கும். ஸோ மக்கள் இதை கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். உண்மையாகவே தேவாயாவை பாராட்டுறேன், அவரை நான் தலை வணங்குறேன். ஏன்னா அவருடைய நல்ல செயலுக்கும் நல்ல சிந்தனைக்கும் பணத்தை கொண்டு போய் கொடுத்து மற்றவர்களுக்கு பயன்படணும் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் அதை கடந்து மக்கள் அதை மட்டுமே ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அன்பை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். தான் குடும்பம் தனக்குன்னு இல்லாமல் அடுத்த கட்டம் இன்னொரு உயிர், அந்த உயிரும் என் உயிர் தான் என்று நினைக்கும் போது இறைவன் உங்களுக்கு அனைத்து அருளாசிகளையும் வழங்குவார். நன்றி, வணக்கம்.